இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாம்பிராணி போடுறதை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சாதாரணமாக சாம்பிராணி போடுறது அப்படின் சொல்கிறத விட இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சில பொருட்கள்லாம் சேர்த்து சாம்பிராணி போடலாம் ஸோ அதை பற்றியும் இதில் பார்க்கலாம் சாம்பிராணி போடுறதுனால வீட்டில் இருக்க பூச்சி தொல்லை இதெல்லாம் போகும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா கண்டிப்பாக ஆமாங்க வீட்டில் பூச்சி தொழில் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சாம்பிராணி போடலாம் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா சிலர் கொட்டாங்குச்சி பற்ற வச்சும் போடுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தூபம் இப்போ ஆல்ரெடி ரெடிமேடாகவே வைக்கிறது ஸோ இதில் கூட சிலர் போடுவாங்க பட் எப்படி போட்டாலும் சரி நம்ம எந்த டைப்பில் போட்டாலும் சரி இது கூட சேர்த்து இந்த சில பொருட்களையும் சேர்த்து போட்டிங்கன்னா வீடும் சரி தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி வாசனையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் இது கூட என்னென்ன பொருள்லாம் சேர்க்கலான்னு பாருங்கள் இதுதான் கருப்பு கலர் சாம்பிராணி அது கூட பார்த்திங்கன்னா குங்கல்யம் இதுவும் சேர்க்கலாம் அதோட வெண்கடுகு இது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மருதாணி எல்லாமே சேர்த்து நம்ம எப்படி சாம்பிராணி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு பொருளாக பார்க்கலாம் இதுதான் குங்கல் குங்கல்யம் சொல்லுவாங்க குங்கல்யம்ன்றது ஒரு மரத்தோட பிசின் அதாவது நம்ம ரப்பர்லாம் தயாரிக்கிறோம் இல்லையா ஸோ அதை மாதிரி ஒரு மரத்தோட பால்ல தான் இதை மாதிரி குங்கல்யம் தயாரிக்கிறாங்க இதனால என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா குங்கல்யம் யூஸ் பண்ணும்போது நம்ம அட்மாஸ்ஃபியரில் இருக்க சின்ன சின்ன பூ பூச்சிக்கள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வராது கொசு இதை மாதிரி நிறைய நமக்கே கண்ணுக்கே தெரியாமல் நிறைய பூச்சிக்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து வரவிடாது ஏன்னா இந்த ஸ்மெல் வந்து அந்த பூச்சிகளெல்லாம் அவாய்ட் பண்ணும் ஸோ அதனால் இது வந்து ஒரு கெட்ட சக்தியை அழிக்கிறதுக்கு அப்படின்னு கூட வீட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க பட் மெயினாக என்னென்னா இந்த குங்கல் யூஸ் பண்ணும்போது வீட்டில் வந்து எதாவது பூச்சி தொல்லைகளோ இல்லை மற்ற எந்த இதுவோ டிஸ்டர்பன்ஸோ இல்லாமல் இருக்கும்ன்றதுனால இந்த குங்கல் ஏற்ற யூஸ் பண்ணுறாங்க இந்த குங்கல் ஏற்ற பார்த்திங்கன்னா டைரக்டாக நம்ம யூஸ் பண்ணாமல் இது சாம்பிராணியோடு சேர்த்து யூஸ் பண்ணும்போது மட்டும்தாங்க நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னால் குங்கல் ஏற்ற மட்டும் நம்ம யூஸ் பண்ணாக்கா அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த குங்கல்யம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஸ்மெல்லும் வராது அதே சமயம் புகையும் அதிகமாக வராது அதனால் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்க இல்லை எனக்கு இந்த சாம்பிராணி புகை போட்டாக்கா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் மூச்சு பிரச்சனையை அதாவது இந்த ஆஸ்துமா இதை பிரச்சனையில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஏன்னா இது சித்த மருத்துவத்தலாம் இந்த குங்கல்யத்தை யூஸ் பண்ண வைக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் பைல்ஸு இந்த அல்சர் வரவங்கெல்லாம் இதுக்கு வந்து ஒரு மூலிகையாகவே அதை யூஸ் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கலரு ஆம்ராணின்னு சொல்லுவாங்க இது இது பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு புகையை கொடுக்காது அதே மாதிரி நல்ல வாசனையும் கொடுக்கும் ஸோ இந்த சாம்பிராணி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்குது ஏன்னா குழந்தைலாம் வச்சுருக்கவங்க நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி போடும்போது அலர்ஜியாக இருக்கும் ஸ்மெல் ஜாஸ்தியாக வரும்னு சொல்லிவிட்டு புகை ஜாஸ்தியாக வரும்னே நிறைய பேர் சாம்பிராணியை யூஸ் பண்ண மாட்டாங்க பட் இந்த வகை சாம்பிராணி பார்த்திங்கன்னா நிறைய புகை வராது அதே சமயம் நல்ல வாசனையும் வரும் இந்த சாம்பிராணி யூஸ் பண்ணும்போது நான் வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கும் பசங்க இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து ரெகுலராக இந்த சாம்பிராணி தான் யூஸ் இருக்கேன் ஸோ அதனால தாங்க நான் இதை சொல்கிறேன் அதுக்கடுத்த போல் பார்த்திங்கன்னா இது வந்து மருதாணி விதை சொல்லுவாங்க இது எதுக்கு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வீட்டில் இருக்க கண் திருஷ்டி அதை மாதிரி இருக்க கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க பட் சயின்டிஃபிக்கலி பார்த்தோன்னா மருதாணி விதையிலேருந்து ஒரு நல்ல அரோமா அதாவது நமக்கு ஒரு நல்ல அரோமா வரும் பட் பூச்சிக்கல் இதை மாதிரி இதுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மருதாணி செடி இந்த மருதாணி விதையிலேருந்து வர வாசனையால் அதுங்க வந்து தூரமாகவே இருக்குன்றதுனால நம்ம சாம்பிராணிக்கு இந்த மருதாணி விதையும் யூஸ் பண்ணலாம் பட் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சாம்பிராணி விதை வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம் சாம்பிராணின்றதே லக்ஷ்மி கடாட்சம் இது வந்து அதுக்குள்ளே போடும்போது பண வரவுலாம் அதாவது தங்கி இருந்ததுன்னா பணம் வராமல் இருந்ததுன்னா ஸோ அந்த பணம்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெண்கடுகு வெண்கடுகு அதாவது கடுகு மாதிரியே தாங்க இருக்கும் கடுகு கருப்பு கலரில் இருக்கும் பட் இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ அதனாலே என்னவோ இது வெண்கடுகுன்னு சொல்கிறாங்களாம் எனக்கு தெரியல இந்த வெண்கடுகும் பார்த்திங்கன்னா அதாவது இது நம்ம சாம்பிராணியில் போட்டிங்கன்னா நல்ல பட படம் வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிச்சு இதுலருந்து ஒரு ஸ்மெல் வரும் ஸோ இந்த ஸ்மெல்லும் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம சாம்பிராணியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இது ரெண்டுத்தையும் சேர்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா இது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் வெடிக்க ஆரமிச்சதுனால் நம்ம கையில் இதை தூக்கி எடுத்து எல்லா இடத்துக்கும் நம்ம போட முடியாது ஸோ லாஸ்ட்லேயே போடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம கொட்டாங்கச்சி யூஸ் பண்ணியோ போடலாம் அப்படி இல்லைனா இப்போ ரெடிமேடாக கப் சாம்பிராணிலாம் கிடைக்கிது ஸோ அதுலேயே கூட நம்ம பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிராணி குங்கல்யம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த வெண்கடுகு மருதாணி தூ இருக்கு இல்லையா ஸோ அதை கூட போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வாங்கின சாம்பிராணிலே ஆல்ரெடி ரெடிமேடாக அந்த குங்கல்யமும் சாம்பிராணியும் இருந்தது பட் இருந்தாலும் பட் நான் இது விற்கும்போது அந்தளவுக்கு எனக்கு வந்து எஃபெக்ட் வரல நான் இதை மாதிரி வாங்கி இந்த இதில் போட்டதுக்கப்புறமா தான் நல்ல ரிசல்ட் இருந்தது எப்படி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நிறைய பூச்சி தொல்லை எறும்பு கரப்பாம்பூச்சி பூச்சி இதை மாதிரிலாம் நிறைய இருந்தது ஸோ இது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நம்ம போட்டால் போதும் ஓரளவுக்கு வீடும் நல்லா வாசனை இருக்கும் அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்க என்ன சொல்றது நம்ம ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனர்ஜி கூட நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நானும் ரெகுலராக அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் நான் இதை யூஸ் பண்ணுறேன் சில நாளை கொட்டாங்குச்சி பற்ற வச்சு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி இல்லைனா இதை மாதிரி கப் சாம்பிராணி கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் பூச்சி தொல்லை இதை மாதிரி கண்டிப்பாக இருக்காது ரெகுலராக நீங்கள் சாம்பிராணி போட்டுகிட்டே வாங்க உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப நிம்மதியாக இருக்கும்